இருக்கிற நாளைக்காவது அவனை மூஞ்ச பார்த்துட்டு இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் எல்லா ஃபேமிலிஸ், நானும் அவனுடைய லெக்சர். உனக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று எங்க அண்ணன் அண்ணி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எல்லாருமே லைவ்ல வந்து என்ன சொல்றது, உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அத வந்து டீடைலா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு, என்னென்ன எதுக்கு திடீர்னு போறீங்க, அது இது நிறைய சொல்லிருக்கீங்க, அத பத்தி தான் நம்ம பேசலாம்னு வந்திருக்கோம். நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்களும் போறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இவங்க போகாம எப்படி? ரெண்டு பேர், நாலு பேருமே தான் போறோம். நாலு பேருமே இல்ல, ஆறு பேர் போறோம். ஆறு பேர்னா நாங்க மூணு பேர், நான் அருள் தஷ்குட்டியோட சேர்த்து, அப்புறம் அங்க அக்கா மச்சான் மகிழ, மூணு பேர், ஆறு பேர் மொத்தமா போறோம். போறோம் எங்கன்னா, அங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போறோம். எல்லாமே மாறுது, இப்படி இப்படி இருந்தது எல்லாமே இப்ப வேற மாதிரி மாறுது. எல்லாமே என்ன திடீர்னு அப்படிலாம் நிறைய பேர் கேப்பீங்க, நிறைய பேர் நிறைய ட்விஸ்டாலாம் கேப்பீங்க. என்ன திடீர்னு போறீங்க, எதுக்கு போறீங்க திடீர்னு அப்படின்லாம் கேப்பீங்க நிறைய பேரு. சோ அவ்வளவுதான் போகணும்னு விதி இருக்குது போல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நம்ம பாஸ்ட் இஸ் பாஸ்ட்ங்கிற மாதிரிதான், நான் இவங்களும் அதான் சொன்னாங்க, நானும் அதான் சொன்னேன். சரிம்மா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமே நம்ம தஷ்குட்டி காண்டி பாக்கணும். அவன் கள்ளங்கபட இல்லாத மனசு, என்ன பிரச்சனைன்னு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கும் இது பண்ண வேண்டாம், நம்மளும் அதை வந்து அவன்கிட்ட திணிச்சு அவனை வளர்க்க வேண்டாம், இப்படிதான் நாங்க சொன்னோம், முடிவு பண்ணது. சோ இவனுக்கு வந்து தாத்தா பாட்டி அப்படின்னா எங்க அப்பா அம்மா மட்டும்தான் அவனுக்கு இப்ப வரைக்கும் தெரியும். இப்ப புதுசா மாமாவே அத்தையும் பார்த்தானா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு தெரியல அவன். ஆனா நாங்க மேல கறந்து போனோம், மேல கறந்துக்கு போயி எங்க அப்பா இவங்களோட தாத்தா கிட்ட அப்படி அட்டாச் ஆயிட்டான். அவனுக்கு தெரியுது அது, அவன் ரத்தம் அவனுக்கு தெரியுது, அவன் வரமாட்டுக்கிறான். இவன் நாங்க இவன் கார்ல ஏறி உட்காந்துட்டானா இவன் வந்துடுறான்னு சொல்லி கார்ல ஏறி உட்காருன்னு சொல்லி கதவெல்லாம் பூட்டி வண்டியெல்லாம் மூவ் பண்றோம், வரமாட்டுக்கிறான். சோ அப்பம்போது இவங்களும் சொன்னாங்க, அப்ப எங்க அப்பா பார்த்தாலும் இப்படிதானே அட்டாச் ஆகி இருந்துப்பான் அப்படின்லாம் சொன்னாங்க இவங்க. ரெண்டாவது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது, நான் இங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம்லாம் வந்து நான் இங்க வந்து 1 இயர் ஆக போகுது. இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்துச்சு, நான் அப்படியே சால்வ் பண்ணி தான் கொண்டு வந்தேன். ஆனா அப்பவும் முடியல, அப்புறம் இங்க ஷிஃப்ட் ஆகிற மாதிரி நிலைமை வந்ததுனால ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து உங்கள்ட்ட சொன்னேன், வேணாண்டா இதுக்கடா ஷிஃப்ட் ஆயிட்டு நம்ம அங்கேயே இருப்போம் அப்படின்னு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அங்க இருக்க பிரச்சனை பெருசாகாதனால நம்ம தனியா வந்துடலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பியும் நாங்க அங்க போற மாதிரிதான் இருக்கு. இப்ப எங்க போறோம்னா, தென்காசில இருந்து ஷிஃப்ட் ஆகி கீரமங்கலத்துக்கு போறோம். தெரியாது எங்க தாத்தா சொன்னதுல இருந்து அன்னையில இருந்து ஒரு 2-3 days வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஏன்னா அந்த திங்கிங்லயே ஓடி இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அழுதுட்டே இருந்தேன் நிறைய. அது எப்படி வேற மாதிரி எங்க தாத்தா என்ன சொன்னாரு, வேற மாதிரி சொன்னாங்களா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணனுக்கு அதே மாதிரி. அதனால சரி வாடா ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில வெள்ளனையா நான் வந்து தென்காசில இருந்து கிளம்புறனால, அதாவது ராஜபலி போறா, நிறைய பேர் எதுக்கு போறீங்க அப்படின்னா, எதுக்கு போறேன்னா என் பையனை வந்து எங்க அப்பா பாக்கவே இல்லை, சின்ன பிள்ளையா பார்த்ததுதான். அவருடைய ஃபேஸ் வந்து எல்லாமே போட்டோல மட்டும்தான் பாத்துருக்காங்க. அவனுக்கு சின்ன பிள்ளையில தூக்குனதான், அந்த தலை நிக்கமோ தூக்கணும் தெரியுமா, அப்ப அப்ப வந்து தூக்குனதா. அதுக்கப்புறம் அவங்க எங்க அப்பாவும் சரி, கை குழந்தையா இருக்கும் போது நேர்ல பார்த்து தூக்கவே இல்லை, தொட்டது. எனக்கு ஒரு ஆசை அவங்க கிட்ட கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நிறைய பிரச்சனைகள் போச்சு. இடையில கூட மீட் பண்ணலாம்னு நினைக்கும் போது முடியல.
நான் பிரச்சனைகள் வரும், அதனால நானும் போகல அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் பிரச்சனை வந்துடும், பிரச்சனை வந்துடும், இதுக்கு மேலே நம்ம போன பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒதுங்கிக்கிட்டேன். அவங்க ஒரு தடவை ஃபோன் அடிக்கும் போது கூட நான் பேசலை, வேணுமே வேணாம், ஏன்னா பையன் பிறந்து ஃபஸ்ட்டு தடவை ஃபஸ்ட்டு தான் பார்த்தாங்க. அப்போ நான் பார்க்கவே இல்லை, நானும் காட்டலை. என் மேலேயும் தப்பு இருக்கு, இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்க தான் தாத்தா பாட்டி அப்படிங்கும் போது என்னைக்கு இருந்தாலும் அந்த ஒரு இருக்கும், இல்லாமல் இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் சேரும், நான் அப்படிதான் நினைச்சு ஊர்ல இருந்தேன், உள்ளூர்ல இருந்த காரணமே தான். ஏன்னா இவங்க தம்பி, ஆமா தம்பி பிறந்து அப்ப வரைக்கும் கீரமங்கலத்துலதான் இருந்தோம் நாங்க. இப்ப வரைக்கும் கூட போன வருஷம் இந்நேரம் கூட கீரமங்கலத்துலாம் இருக்கும். நான் அங்கிட்டு இங்கிட்டும் எல்லா பிரச்சனையும், என் சைடும் பிரச்சனை இருக்கும், அந்த சைடும் பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் நான் தான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு, நான் அங்கிட்டு ஏதாவது மறைக்கிறது அங்கிட்டு ஏதாவது மறைக்கிறது மாத்தி மாத்தி ஏதாவது சொல்லி அப்படியோ தக்கடிச்சு இருந்தேன். அது மாரி வெளியில பிரச்சனைகள் வெளியில வர ஆரம்பிச்சாக்கல அந்த பிரச்சனையை முடியல. மத்தபடி பெரிய பிரச்சனைகளும் இல்ல, ஒரு பெத்த பையன் பெத்த எப்படி சொல்றீங்க அப்பா, அவ்வளவுதான். என்ன கோபம்னா இவ்வளவு பண்ண எனக்கு எதுவும் செய்யல, அதாவது எல்லா பையன்களுக்கும் இருக்கிறது தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அதனாலதான் நம்ம வந்து அதை பத்தி பேசவே வேணாம் அப்படின்னு கேப்பீங்க. என்ன பிரச்சனை அது கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. அந்த மாதிரி கொண்டு வர தேவையில்லை. நம்ம மத்த யூடியூபர்ஸ் எல்லாம் நம்ம பாத்துட்டு தான் இருக்கிறோம். சோ ஃபேமிலி ப்ராப்ளத்தை மீடியால கொண்டு வந்து எந்த அளவுக்கு இப்ப அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க நம்மளுக்கு தெரியுது. அதனால நம்ம ஃபேமிலி ப்ராப்ளத்தை மீடியாக்குள்ள கொண்டு வர கூடாதுன்னு ஒரு நாங்க இதுவரைக்கும் நல்லது மட்டும் சொல்லுவோம். அவ்வளவுதான், நான் இங்க வந்து எனக்கு இங்க இருக்கிறேன், நல்லாதான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல, கரெக்டா ஏதோ கிடைக்கிற காசை வச்சு குடும்பத்தை ரெண்டு மணிக்கு போயிட்டே இருக்கேன், நல்லாதான் இருக்கேன். திடீர்னு வந்து எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா நாங்க வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி இவங்க அங்க வந்து இருக்கணும், நான் வந்து அங்க இருக்கணும்னு எங்க அண்ணன்கிட்டயும் எங்க அப்பா பேசினாரு, அழுதுகிட்டே பேசிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிருக்காங்கன்னு சொன்னா என்ன நான் கான்ஃபிடன்ட் போடுறேன் நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுக்கும் வேணாடா நீ ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்ட்டான். அப்புறம் வந்து அவனை அங்க கொண்டாந்து நான் வைக்கிறேன், எனக்கு ஆசையா இருக்கடா, நான் இருக்கிற நாளைக்காவது அவனை மூஞ்ச பாத்துட்டு இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதனாலதான் சரி இவங்களுக்கு உங்க அப்பா பத்தி பேசினாலும் எப்பயுமே எமோஷனல் ஆயிருவாங்க. நிறைய வாட்டி நோட் பண்ணிருக்கேன், இவங்க அம்மா பத்தி பேசினா கூட இந்த அளவுக்கு எமோஷனல் ஆக மாட்டாங்க, இவங்க அப்பா பத்தி பேசினா இந்த மாதிரி எமோஷனல் ஆயிருவாங்க. இப்பன்னு இல்ல சண்டை போடுறது, சண்டை போட்டு இங்க வந்ததுக்கு அப்புறமே இவங்க அப்பாவை பத்தி நினைச்சாலே இவங்க அழுதுருவாங்க. இவன் அழுகுறத பத்தி எனக்கு அழுகு. அதனால சரி நம்ம அங்க போயிருவோம் அப்படின்னு சரி அருள்தான் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. அவங்களே ஓகே பண்ணாங்க, வாடா அவங்க போகணும் அப்படின்னு. சரி என்னதான் பரவாயில்ல அங்க போய்தான் ஆகணும் எப்படின்னாலுமே, ஏன்னா அங்க யாரு இல்ல, அப்பா அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இவங்க அண்ணா வந்து இப்படி சொல்லும் போது இவங்க அதான் இவங்க என்கிட்ட கேட்டாங்க என்ன, அவங்க அண்ணன் சொன்னாங்க இங்க பேசணும்டா இங்க பேசணும்டா அப்படின்னாங்க. யார்கிட்ட பேசணும் என்கிட்ட பேசணும் அடுத்து எங்க அப்பா அம்மாட்ட கேட்டாங்க. எங்க அப்பா ஒரே வார்த்தை லெச்சு உங்க அப்பா அம்மாவை பாக்க போறீங்க, நாங்க போக கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த வித உரிமையும் எனக்கு கிடையாது. நீங்க எப்பனாலும் போலாம் போலாம் வரலாம் அவ்வளவுதான். உங்களை போகாமடார் வீடு நீங்க வாங்க, உங்களை வர வேணாம்னு சொல்லவே மாட்டேன். நீங்க எப்பனாலும் வரலாம், எத்தனை நாள் வருஷம் ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அதே மாதிரி நீங்க அங்க போய் இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எனக்கு அதான் சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்க நான் கேட்கணும் இல்ல, அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இது வேண்டாம் நீங்க கேட்கணும் அப்படிலாம் எனக்கு வந்து இல்ல, உங்க ரைட் சொன்னாலே போதும், ஒரு வார்த்தை போயிட்டு நீங்க போயிட்டு வா பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் சொன்னாங்க என்கிட்ட. அப்புறம் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு, மாமா இதா சொல்லுவோம், ஆனா எங்க அப்பா எதுவுமே சொல்ல போங்கன்னு தான் சொன்னாரு. தாத்தா பாட்டி பாக்க போறதுக்கு போங்க, நாங்க நடுஸ்ல வந்து பசங்க வந்து இவங்கள்ட்ட சொன்னாங்க டே உங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியலடா அப்படின்னு சொல்லும் போதுமே சொன்னாங்க. எங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி போய் பாருங்க போங்க. ஓவரால் வந்து ரொம்ப எப்படி முடியல முடியலன்னு அப்படி சொன்னாங்க. அம்மா கிட்ட கிட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா தாண்டா இருக்கானா அண்ணன் கிட்ட சொல்லியிருக்காங்க. தென்காசியில ஒரு வீடு வாங்கி வாடகைக்கு விடணும்னு ஒரு ஆசையில இருக்கேன் பட் அது ட்ரீம் எப்ப நிறைவேற போகும் தெரியல. அதே மாதிரி இளந்தரை கொண்டாலே வீடு கட்டாம இருக்க மாட்டோம், கம்மியா போடும் குலதெய்வ கோயில் அங்கதான் இருக்கு. நம்ம ஃபேமிலியோட வந்தாலும் போனாலுமே நம்ம தங்கறதுக்காண்டி அங்க ஒரு வீடு வேணும், ஏன்னா வந்தோம்னா
கோயிலே தூங்கி கோயிலே இது பண்ற மாதிரி இருக்கு எப்பயுமே அப்படிதான். இப்ப நாங்க அங்க வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அக்கா மச்சானும் சரி உங்க அப்பா அம்மாவும் சரி வந்தாங்கன்னா அங்க தங்குறதுக்கு நமக்கு இதாக்குறாங்க. அதான் சொல்லணும் இவங்க கிட்ட என்னன்னா நாங்க போய் நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல இருந்தோம், தம்பி பர்த்டே செலிப்ரேட் பண்ண வீட்டுல இருந்தோம். சரி அந்த வீட்டை விட்டு மாறிடுவோம், தம்பிக்கு ரொம்ப அடிபடுதுன்னு சொல்லி இவங்க குலதெய்வ கோயில் மருதுடையார் கோயில் இருக்கு சோழசேரியில அங்க போய் சாமிகிட்ட உத்தரவு கேட்டோம். உத்தரவு கேட்டு பூ போட்டு பார்த்தோம். பூ போட்டு பார்த்து சாமி சொன்னிச்சு நீங்க வீடு மாறுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிதான் சொன்னாங்க. வீடு மாறுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டாங்க. இந்த திசையில உங்களுக்கு வீடு அமைஞ்சா சூப்பர்னாங்க. அதாவது வடக்கு திசை தெற்கு திசை, அதே மாதிரி நாங்க இப்ப இருக்கிற வீடு வந்து வடக்கு திசை. எங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப ராசி. இப்பயும் நான் அவங்கள்ட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் எங்கன்னா மருதுடையார் கோயிலுக்கு போய் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அங்க போய் நாங்க அந்த பூசாரி வந்து பூ போட்டு பார்ப்பாங்க. நாங்க ஏதாவது உத்தரவு கேட்டோம்னா கண்டிப்பா அதே மாதிரி அவங்க சொல்றது கரெக்டா இருக்கும். அவங்க சொல்றத மீறி நம்ம நடந்துடக்கூடாது. மாறுங்கன்னா மாறிட்டோம், மாறுங்க அப்படின்னு எங்களுக்கு இந்த வீடு தானா வந்துச்சு. மாறுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தையில எங்களுக்கு இந்த வீடு தானா வந்துச்சு, தானா வந்து நாங்க இது பண்ணிட்டோம். அதனால நாங்க எப்ப ராஜபாளையம் போனாலுமே அந்த கோயிலுக்கு போயிருவோம். நாங்க வீடியோ எடுக்கல, இப்ப போது கூட நாங்க போனோம். ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி போனோம். தம்பியை கூட போட்டோ எடுத்தோம், மேலே ஏறி விளையாண்டதை கூட போட்டோ எடுத்து அவனோட இன்ஸ்டால போட்டிருந்தோம். ஸோ நாங்க போவோம், அடிக்கடி போவோம். ஏன்னா அந்த மாதிரி குறி கேட்க பூ கேட்க, அதே மாதிரி எங்க அப்பாவுமே எங்க அண்ணனுக்கு ஒரு விஷயம் கேட்டாங்க அது நடக்க போகுது. சோ அந்த மாதிரிதான் இது, அது மாதிரிதான் இந்த வீடு அமைஞ்சது. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து காரணம் வந்து இதான் காரணம். எதுக்கு போறீங்க அப்படின்னா இதான் காரணம், மத்தபடி எந்த காரணம் கிடையாது. மிச்சபடி கீழே வந்து கமாண்ட்ல வந்து என்ன சண்டை, எதுக்கு சண்டை, சண்டையை பத்தி சண்டைலாம் இல்ல, அதை பத்தி பேச வேணாம். அதாவது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப நேத்து தூங்கி எழுந்துச்சோம், நேத்து நாள் அப்படியே போச்சு. இன்னைக்கு என்ன நடக்கு, நாளைக்கு என்ன நடக்குன்னு தான் இனிமே பாக்கணும். அவ்வளவுதான் நாங்க முடிவு பண்ணிருக்கிறோம். முடிஞ்சிருச்சுன்னா ஏன்னா இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்கிட்ட சொல்லுவாங்க சண்டை போட்டு என்னதான் சண்டை போட்டு வந்தாலுமே இவங்க அம்மா மேல கோபம் இருந்து நாலு வார்த்தை திட்டிடுவாங்களே தவிர இவங்க அப்பாவை வந்து இதுவரைக்கும் நான் மனசால திட்டி நான் பார்த்தது இல்ல. ஓப்பனாவே சொல்றேனே, கோபம் வந்து இவங்க அம்மாவை திட்டி இருக்கிறாங்களே தவிர என் முன்னாடி இது வரைக்கும் அவங்க அப்பாவை திட்டி நான் பார்த்ததே இல்ல. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு வந்து நான் சின்ன வயசு எங்க அப்பா கூட கடையிலே இருந்தேன் வேற எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த கல்யாணம் தம்பி பிறந்தப்ப கூட கடைக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க. கடைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. நம்ம சாரி பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் வீட்டுல உட்காந்து சாரி பிசினஸ் பாக்குற மாதிரி இவங்க கடைக்கு போற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. நிறைய பேர் வேற மாதிரி பண்ணிட்டு போங்க, வேற ஒண்ணு இல்ல. எங்க அப்பா தான் எனக்கு பண்ண போறாங்க, அண்ணனுக்கு பண்ண போறாங்க. நீங்க சொல்ல போனா அப்படிதான், எப்படி இருந்தாலுமே ஒரு ஏதாவது ஒரு இதுலனாலும் அவங்க எனக்கு பண்ண போறாங்க. யாரும் பண்ண போறதுன்னு கிடையாது, எல்லார் வீட்லயும் அப்படிதான். எல்லார் வீட்லயுமே பிரச்சனை இருக்கு. நீங்க பாக்குறீங்க உங்க வீட்லயுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து, ஏன்னா நிறைய பேர் எங்கள்ட்ட வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரிதான் இருக்கு சிஸ்டர், அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க. எல்லார் வீட்டுல நடக்கிற பிரச்சனை அப்படி இவங்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டோட பயங்கரமான வந்து முடிஞ்சிருச்சுங்க, பிரச்சனையே கிடையாது சரிங்களா. எனக்கு வந்து என் பையன் எங்க அப்பா பாக்கல, நான் அதனால நான் கூட்டு போனேன். ஒரு ஆசையா இருக்கு சரியா, ஏதோ பிரச்சனை நடந்துச்சு விடுங்க, அதோட முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எங்க அண்ணன் வந்து பேசுனாங்க, என்ன என் இங்க ரெண்டு பேரோட அதிகமா கோவம் இருந்தது எங்க அண்ணா அண்ணி தான். முடிஞ்சிருச்சு, மத்தபடி எதுவுமே கிடையாதுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப எல்லாருமே குடும்பத்தோட தான் எதுனாலுமே ஓகேங்களா. எங்க அம்மாவும் இருப்பாங்க, எங்க அப்பாவும் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. என் பையன் பெரிய ஆள வரைக்கும் எங்க அப்பா கண்டிப்பா இருப்பாங்க. கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தா அதே மாதிரிதான் கிடையாது. இந்த காரணத்துக்கு மட்டும்தான் நாங்க ஊருக்கு போறோம். நான் ஷிஃப்ட் ஆகி போற காரணம் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு தெம்பு, நாங்க வந்து இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு சரி நம்ம போவோம், இன்னும் நம்ம என்ன அவங்க ஃபுல்லா பேரம் பேத்தி எடுத்துட்டாங்க
அப்படியே லைஃப் அவங்க லைஃப் அப்படியே வந்து முடிய போற மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அப்படியே லைஃப் இருக்கு இல்ல, பேரம் பேத்தி எடுத்தாச்சு, அடுத்த அப்படியே அப்டேட் போயிட்டே இருக்கா ஒரு அப்டேட்டா அதுக்காண்டி சொல்றேன். ஸோ இருக்கிற வரைக்கும் சரி, இன்னுமே கொஞ்ச நாளாவது நான் அங்கே கூட கொஞ்சம் இருக்கிறேன், பக்கத்துலேயே இருப்போம், ஐ மீன் ஒன்னா இல்லாட்டி பக்கத்தில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஏற்கனவே இருந்த மாதிரி பக்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அண்ணா நீ எல்லாருமே ஓகே பண்ணியாச்சு, நாங்கள் ரெண்டு பேரும் ஓகே பண்ணிட்டோம், அப்பா அம்மாவும் ஓகே பண்ணிட்டோம், தெரியாது கள்ளக்கபட இல்லாத மனசு தர்ஷன்லாம் இப்பதான் நேர்லயே பாக்குறான். ஆக்சுவலி இவங்க தாத்தாவெல்லாம் 3 மாசம், அதாவது 1.5 மாசம் பிள்ளைகள நாங்க கீரமங்கலம் போகும்போது இங்க இருந்து கூட்டி போய் பார்த்தோம். அவன் போய் தண்ணிய உழப்ப குழம்பு எடுத்து கொட்ட பாட்டி அந்த பாட்டி சொல்லுது கிட்ட, எப்படி இவனை வீட்டுல வச்சு சமாளிக்கிற, இப்படிதான் சேட்டை பண்ணுவானா, இப்படிதான் சேட்டை பண்ணுவானா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னிச்சு. கீரமோளம் போய் வீட்டுக்கு போகாமலாம் வந்திருக்கோம் மாசிமா வந்து, அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப சரி எல்லாம் தொலையுது அப்படின்னு நினைச்சிட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. சரிங்களா, சரி ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களோட எலி கப்பல்ஸ் லெக்சர், பை.